ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனம். இன்றைக்கி மதுரை அம்மாச்சி சேனலில் வெள்ளைப்பூடு குழம்பு செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நல்ல சுவையான குழம்பு வாங்க. அதுக்கு தேவையான என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 கருவேப்பிலை போட்டு, இது அம்மியில் வந்து நல்லா வதங்கிடுச்சுப்பா. அம்மியில் போட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நைஸாக நல்லா தாளி குழம்பு தாளிக்கிறக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேப்பா. 1/2 கடுகுலேருந்து போட்டுக்கிறேன். 1/2 வெந்தயம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்படி எடுத்து வச்சுருக்கப்பா, அதுவும் போட்டுக்கலாம். ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, இந்த பால் ஊட்டுறவங்களுக்குலாம் கொஞ்சம் இது தேவைப்படுதுப்பா. என் பொண்ணுக்கு இது தேவைப்படுது. இன்றைக்கி ஏற்கனவே டெய்லி நான் வச்சு கொடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுறதுனால அதை வைக்கிறேன். அதை உங்களுக்கு வீடியோ போடுறேன்ப்பா. ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேப்பா. 1/2 கருவேப்பிலை போட்டுக்கிறேப்பா. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கரைச்ச மிளகா பிடிப்பா. இந்த கரண்டியில் 1 கரண்டி போட்டுக்கிறேன். மிளகா பொடி போட்ட பிறகு கொஞ்சம் மூடி வைப்போம்ப்பா. கொஞ்சம் நல்ல வெள்ளைப்பூடெல்லாம் வெந்த பிறகு தான் புளி ஊற்றணும். கடைசியில் தான் ஊற்றணும். கொஞ்சம் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ப்பா. எலுமிச்சை மிளகா அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன், அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுப்பா. அந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கணும்ப்பா. அதை அரைச்சி இதில் ஊற்றிடலாம். அரைச்சதை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம்ப்பா. அதில் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது மாதிரி ஊற்றிக்கப்பா. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வெந்து வெள்ளைப்பூடெல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுப்பா. இதை இறக்கிட்டு வேறு பவுலில் மாற்றிடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தால் மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.